சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்முடைய தமிழக அரசு கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு வந்து முழு ஊரடங்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க. எந்த தளர்வுகளும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி கிட்டத்தட்ட 31ஆம் தேதி வரைக்கும் அந்த அறிவிப்பு வந்து இருந்துச்சு. ஸோ அந்த நாள் வந்து 31ஆம் தேதியோடு முடிகிறதுனால இப்போ மேலும் வந்து 7ஆம் தேதி வரைக்கும் அந்த ஊரடங்கு நீட்டிச்சிருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 13 பொருட்கள் வந்து ரேஷன் கடையில் இலவசமாக தரப்படும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் வெளியாக இருக்குது. ஸோ அது குறித்து தான் இன்றைக்கி வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நாம் வெளியெடுக்கிற புதிய காணொலி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்தி வெளியீடு: ஊரடங்கு மேலும் ஒரு வாரம் நீட்டிப்பு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களோட அறிக்கை. கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவலை தடுப்பதற்காக மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் 25/3/2020 முதல் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழே ஊரடங்கு உத்தரவு குறிப்பிட்ட சில தளர்வுகளுடன் அமலில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 22/5/2021 அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலும், முன்னதாக மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கருத்துக்களை கேட்டறிந்தும், ஆலோசனை மற்றும் கருத்துக்களை பரிசீலித்தும், கொரோனா பெருந்தொற்று நோய் பரவலை கட்டுப்படுத்த கடந்த 24/5/2021 முதல் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஊரடங்கு வரும் 31/5/2021 அன்று காலை 6 மணிக்கு முடிவுக்கு வரும் நிலையில், நோய் தொற்றின் தன்மை மாவட்ட வாரியாக ஆய்வு செய்தும், நோய் தொற்று பரவாமல் தடுத்து மக்களின் விலைமதிப்பற்ற உயிர்களை காக்கும் நோக்கத்திலும் இந்த முழு ஊரடங்கு 7/6/2021 காலை 6 மணி வரை மேலும் ஒரு வார காலத்திற்கு நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டுள்ளேன். எனினும் பொது அத்தியாவசிய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைமுறையில் இருந்து வரும் நடமாடும் காய்கறி பழங்கள் விற்பனை தொடர்புடைய துறைகள் மூலம் தொடர்ந்து நடைபெறும். மேலும் மளிகை பொருட்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள மளிகை கடைகளால் வாகனங்கள் அல்லது தள்ளுவண்டிகள் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதியுடன் குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று விற்பனை செய்யவும், ஆன்லைன் மற்றும் தொலைபேசி வாயிலாக வாடிக்கையாளர்கள் கோரும் பொருட்களை வீடுகளுக்கே சென்று வழங்கவும் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதிக்கப்படுகிறது. இது தவிர, பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் 13 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நியாய விலை கடைகள் மூலம் வரும் ஜூன் மாதம் முதல் வழங்கிட கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன். கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்களின் நலன் கருதி தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில், பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியில் வருவதையும் கூட்டங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். கொரோனா மேலாண்மைக்கான தேசிய வழிகாட்டு நடைமுறைகளில் குறிப்பிட்டுள்ளபடி, பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியினை கடைபிடிப்பது, கைகளை அடிக்கடி சோப்பு கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்வது ஆகியவற்றை கட்டாயம் பின்பற்றவும், நோய் தொற்று அறிகுறிகள் தென்பட்டவுடன் பொதுமக்கள் உடனே அருகிலுள்ள மருத்துவமனைகளை நாடி மருத்துவ ஆலோசனை சிகிச்சை பெறவும் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் அனைவரும் அரசின் முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்பு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட எந்த தளர்வுகளுமே இந்த ஊரடங்கில் இல்லை. இந்த ஒரு வாரம் எப்படி இந்த ஊரடங்கு இருந்துச்சோ அதே போல தான் அடுத்து ஒரு வாரத்துக்கு இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் தெரியும். நீங்கள் ஆசைப்பட்டீங்க காணொலி பயிர்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிற உறவுகளை. நன்றி.